Hello friends, welcome to Blessy's Food Park. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஒரு பேசிக் கிரேவி வச்சு செய்ய போறோம். இதையும் இன்னைக்கு எங்கள் மாமா தான் செய்ய போறாரு. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாயை ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா காய விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயை அதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா புரிஞ்சதும் அதோட கொத்தமல்லி, புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கின உடனே இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததும் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கின உடனே கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா. நான் அடுத்த வீடியோவில் இது எப்படின்னு நான் போடுறேன். கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கின உடனே நீங்கள் அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் விழுத இதோட சேர்த்துக்கோங்க. இதை கலரிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததும் கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொதித்த உடனே நீங்கள் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. மசாலான்னா பெருசாக இதுவரில் மஞ்சத்தூள், கூடவே மிளகாத்தூள், நம்ம முன்னாடி சேர்த்து அந்த கரம் மசாலா, இது மூணு மட்டும்தான் இதுக்கான மசாலா. இதை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த பேசிக் கிரேவி ரெடி. இப்போ இதை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பச்சைக்கறியோடு சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா தழைகளை சேர்த்து விசில் போட்டு இறக்குனீங்கன்னா உங்கள் சுவையான கறி குழம்பு தயார். இது மட்டனாக இருந்தால் ஒரு 4 to 5 விசில்ஸ் விடுங்க. அதுவே சிக்கனாக இருந்ததுன்னா ஒரு 2 to 3 விசில்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சுவையான